அனைவருக்கும் வணக்கம். மிஸ்ஸஸ் கீதானந்தன் ஃபார் யூ. இது எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்? வாடகை தாயோட மறுபக்கம் என்னன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாடகை தாய் என்பது அரசியலா, இல்லை ஒரு நடிகையின் விளம்பரமா, இல்லை இதுதான் நமது எதிர்காலமா? இதுக்குள்ள ஒரு உண்மை இருக்குது. அந்த உண்மையை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அந்த உண்மையில் கொஞ்சம் கசப்பும் இருக்குது. அதை ஏற்றுக்கிறது தான் நமது மனப்பக்குவம். அதை ஏற்க மறுத்தோம்னா அதுதான் நமது பலவீனம். சரி, அதுக்குள்ளே இருக்க உண்மை என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு வாடகை தாயோட ரோல் என்ன? குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைய பெற்று கொடுக்குற வேலை தான் அவங்களது. ஒரு பெண்ணோட கருமுட்டையும் ஒரு ஆணோட விந்த அணுவும் எடுத்து கருவாக்கி அந்த பெண்ணோட கர்ப்பப்பையில் அந்த கருவை பொருத்தப்பட்ட பிறகு அந்த பெண்ணை வந்து அந்த குழந்தையோட உரிமையாளர் பாதுகாப்புலேயே 10 மாதம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து பெத்தெடுக்கும் தருணத்தில் வந்து நார்மல் டெலிவரியெல்லாம் பண்ண மாட்டாங்க, சிசேரியன் தான் பண்ணுவாங்க. இந்த பெண்மணி வந்து மயக்கம் தெளிஞ்சு அந்த குழந்தை ஆணா பெண்ணான்னு கூட தெரியறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைய வந்து அந்த குழந்தையோட உரிமையாளர்கிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண்மணிக்கு வந்து அந்த 16 மாதத்துக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அந்த குழந்தைய பெத்தெடுத்ததுக்காக ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு பே பண்ணிவிட்டு அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லாமல் அவங்க கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுவாங்க. இந்த டீலுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டா தான் அந்த பெண் வந்து வாடகை தாயாக ஒரு குழந்தைய பெத்தெடுக்க முடியும். இதுதான் ஒரு வாடகை தாயோட ரோல். நான் ஒரு விஷயம் கேட்குறேன், இந்த குழந்தை இன்மைன்றது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கா? அன்னைக்கே குழந்தை இல்லாத குறை சில பேருக்கு இருந்துச்சு. அப்போல்லாம் என்ன பண்ணாங்க? ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு நிறைய குழந்தை இருக்கும், ஒருத்தருக்கு குழந்தை இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்க? தன்னோட குழந்தைய வந்து ஒரு குழந்தைய வந்து தத்து கொடுத்துருவாங்க. அவங்க கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், அவங்களோட ஒரு உறவு முறையாக இருக்கலாம், அவங்க நெருங்கின சொந்தமாக இருக்கலாம். அவங்களுக்கு இந்த குழந்தை இல்லாத குறையை தீர்ப்பதற்கு அவங்க உடன்பிறப்போ யாரோ ஒருத்தர் பெற்று அவங்களுக்கு தத்து கொடுத்து வளர்த்து விட்ருவாங்க. இதனால் ஒரு நல்ல பலன் இருந்தது. காரணம், ஒரே ஃபேமிலின்னும் போது அந்த குழந்தை ஆரோக்கியமான ஒரு தருணத்தில் வளர்ந்துருக்கும். அதுக்கு எந்த பிரச்சனையும் அதுக்கு வராது. ஒருத்தர் இல்லை, 2 பேரை அப்பா அம்மாவாக அந்த குழந்தையை வந்து வளர்த்து வந்தாங்க. குறை இல்லாமல் அன்னைக்கு வாழ்ந்து முடித்தாங்க. இன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு குழந்தையின்மை என்ற என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறதையெல்லாம் விட்டுட்டு வாடகை தாய் மூலமாக முன்ன பின்ன தெரியாத ஒரு பெண்மணிக்கிட்ட இருந்து குழந்தைய நம்ம பெற்று வாங்கிக்கலாம், பொருளை விலை கொடுத்து வாங்குற மாதிரி குழந்தையும் வாங்கிக்கலான்ற ஒரு ஃபார்முலாக்கு வந்துட்டாங்க. பணத்துக்கு பணமும் செலவு பண்ணி ஆரோக்கியமான குழந்தையா இல்லையான்றத முழுசா தெரிஞ்சுக்காம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டும் அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஒரு கொஞ்ச நாளைக்கு மனசு வருத்தப்பட்டால் கூட தான் அவங்க மனநோயாளி. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? செலவு பண்ணுறதுக்கு தயாராகிறோம், அவங்க நம்மக்கிட்ட கொடுங்கிறதுக்கு தயாராகிறாங்க. இது எல்லாம் புரிஞ்சுக்காமல் நம்ம பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு வம்ப விலைக்கு வாங்கிட்டுருக்குறோம். அந்த காலத்துல மாதிரி உறவு முறைக்குள்ள அந்த ஒற்றுமை இருந்துச்சுன்னா இந்த குறையே இல்லாம இருக்கும். கசப்பாக இருந்தாலும் இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்றதுதான் நம்மளோட குழந்தையோட எதிர்காலத்துக்கு நல்லதாக இருக்கும். இது ஒரு குறையாகவே நமக்கு இருக்காது. இந்த வாடகை தாய் என்பது இந்தியாவுக்குள்ள ஒரு அரசியல் ஆயிட்டு இருக்குது. என்ன காரணம்? அதாவது ஒரு பெண் வந்து தன்னோட கருவை தானம் பண்றதுக்கு ஒரு வயது இருக்கு. 21 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் அந்த பெண் தன்னோட கருவை வந்து தானம் பண்ணலாம். யாருக்கு பண்ணலாம்? தன்னோட உறவு சொந்த முறையில வந்து அந்த கருவை தானம் பண்ணி அவங்களுக்குள்ள அந்த டீலிங் பேசிக்கிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை வந்து அவங்க சால்வ் பண்ணிக்கலாம்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இது ஒரு வியாபாரமாக எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாடகை தாய் என்பது இன்னைக்கு வியாபாரம் ஆயிடுச்சு. அதனால இது அரசியல் ஆயிடுச்சு. யார் வேணா வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு போகும் போது இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏழை பெண்கிட்ட இருந்து ரொம்ப கம்மியான விலையில கருமுட்டைய வாங்கிக்கிட்டு கொள்ளையாக லாபம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இன்ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ். பணத்துக்கு பணமும் கொடுத்து
அந்த கரு நமக்கு சொந்தம் இல்லாம யாரோ விட்டுட்டு போன கருவை நம்ம விலைக்கு வாங்கி நல்லதா கெட்டதா கூட ஆராயாம தப்பான ஒரு செயலை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நடிகைகள்லாம் வந்து நமக்கு என்கரேஜ் பண்றாங்க, குழந்தை இல்லைன்னா இப்படி வாடகை தாய் மூலியமா நம்ம பெற்றுக்கலாம், இந்த மாதிரியும் யார் வேணா ஃபாலோ பண்ணலான்ட்டு நமக்கு விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு அரசியல், ஒரு மாஃபியா. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த மூன்றாவது உலக போர் வருது வருதுன்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல, மூன்றாவது உலக போர் எல்லாம் வந்துருச்சு. ஏன்னா நம்மளோட கலாச்சாரத்தை உடைச்சாங்க, நமது உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் உடைச்சாங்க, சாப்பிட்ற உணவுல இருக்கிற அந்த உண்மையை உடைச்சாங்க, மருத்துவத்துல இருக்கிற உண்மையை உடைச்சு நம்மளை எல்லாம் ஒரு கருவியாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. புத்தி இருக்கிறவங்க பொழைச்சிக்கோங்க, புத்தி இல்லாதவங்க எங்க கிட்ட பணம் கொடுத்து உங்க வாழ்க்கையை முடிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்குது இந்த உலகம். மக்களை திசை திருப்பி மக்களோட ஆரோக்கியத்தையும் மக்களோட மூளையெல்லாம் செலவு பண்ணி நம்மளை எல்லாம் முட்டாளாக்கிட்டு இருக்குது இந்த உலகம். உண்மைய பேசுறதுக்கு இங்க மதிப்பே இல்லை. சத்தியமாக சொல்ற உண்மையை உடைச்சு சொன்னோம்னா இங்க யாரும் ஒருத்தருக்கு நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா உண்மையை மட்டும்தான் நமக்கு பேச தெரியும், பொய்யெல்லாம் இங்க பேச முடியாது. பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் உண்மையதான் பேசுவேன், அதுதான் என்னோட பழக்கம், என்னோட கேரக்டர். மற்றவங்களுக்கோசரம் நான் மாத்திக்க மாட்டேன். அதாவது நம்ம வந்த இடத்தை எல்லாம் மறந்துக்கிட்டு சுடுகாட்டை நோக்கி நம்ம வாழ்க்கையை முடிக்க நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம், அதுதான் உண்மை. வாடகை தாயாக இருந்த பெண் கூட வருத்தத்தோட தான் பேட்டி கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க, குழந்தைய நாங்கள் பெத்தெடுக்கிறோம், எங்களுக்கு இத்தனை குழந்தை பெத்து கொடுத்தோம்னா இவ்வளோன்னு எங்களுக்கு டீல் பேசுறாங்க, இவ்வளோ பணம் கொடுக்குறோம், குழந்தைய பெத்தெடுக்கிற வரைக்கும் அவங்க கண்காணிப்புல இருக்கணும், எங்க குடும்பத்து கூட நாங்க இருக்க கூடாது, அதுவும் நார்மல் டெலிவரி எல்லாம் பண்ண மாட்டாங்க, சிசேரியன் தான் பண்ணுவோம்னு சொல்லி எங்க உடம்ப சேதப்படுத்தி எங்க மனசை கஷ்டப்படுத்தி அங்க கொடுக்கற பணம் எங்க குழந்தையோட எதிர்காலத்துக்கும் அது பத்தாம நாங்க நொந்து நூலாகத்தான் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறோம் ஒரு பெண் சொல்றாங்க. இதை விட ஒரு மோசமான சூழல் ஒரு பெண்ணுக்கு வரக்கூடாது. தயவு செய்து நம்ம வந்து வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு, நம்மளோட பிரச்சனைக்கு தீர்வு நம்ம கிட்ட தான் இருக்கு, காசு பணம் மட்டும் இருந்தா நம்ம எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலான்னு வாங்கிட்டு இருந்தோம்னா நல்லதெல்லாம் வாங்கல, இன்க்ளூடிங் ஒரு போன் கூட நமக்கு பிரச்சனைகளை தான் கொடுக்குது. அதாவது விலை கொடுத்து வாங்குற விஷயங்கள் எல்லாம் நமக்கு விஷமாகத்தான் வரும். தயவு செய்து வாழ்க்கைக்கு என்ன தேவைன்றது நம்ம முடிவு பண்ணிக்கோங்க. நம்மளோட பிரச்சனைக்கு தீர்வு நம்ம கிட்டயே இருக்கு, வெளியே போக தேவையில்லை, நம்ம சுத்தி இருக்கும் உறவுகிட்டையே நம்ம பரிமாறிக்கலாம், இதுக்குள்ள நமக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இதையெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வரணும்னா நம்ம மாறணும், மாற்றங்கள் நம்ம கிட்ட தான் இருந்து வரணும். வாழ்த்துக்கள், நன்றி.